சையத் அபி சொல்றது போல காவல்துறைக்கான சுதந்திரம் இருக்கின்றது, ஆனா கட்டுப்பாடுகளையும் திமுக அரசு கடைபிடிச்சிருக்குது. காவல்துறையின் செயல்பாடுகள் சரியாக தான் இருக்கின்றது, அங்கொன்றும் இங்கொன்றும் பிரச்சனை என்னைக்குமே இருக்கும், அப்படிதான் நீங்களும் பார்க்கிறீங்களா? நான் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். காவல்துறையை பற்றி பேசும்பொழுது கொஞ்சம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இதை எங்களை போன்றவர்கள் பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இது அதிமுக சார்பாக சில கருத்துக்கள் கூறியதனால், அல்லது திமுக சார்பாக ஒரு கருத்தியல் கூறியதனால், அல்லது பிஜேபி சார்பாக யாரோ ஒரு இன்னொரு நபர் கருத்து கூறுவதன் காரணமாக பின்னணியில் நான் என்னுடைய கருத்துக்களை வைக்க விரும்பவில்லை. காரணம், காவல்துறையை பற்றி நாம் பேசும்போது காவல்துறை கண்டிப்பாக ஒரு ஜனநாயக அரசில் ஒரு சட்டத்தின் ஆட்சியை கடைபிடிக்கக்கூடிய ஒரு அரசுக்கு கண்டிப்பாக ஒழுங்காக செயல்பட வேண்டிய ஒரு துறையாக இருக்கிறது. ஆகவே திமுக அரசினுடைய காவல்துறை எப்படி இருக்கு என்று நாம் பார்க்கும்பொழுது, நான் முதலில் வேண்டி கேட்பது என்னவென்றால், இந்த திமுக அரசு முறையாக போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் ஆஃப் 2013 2013 போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட், பிரகாஷ் சிங் வழக்கில் கொண்டு வரப்பட்ட தீர்வு, அந்த டைரக்டிவ்ஸ் அமலாக்கம் செய்வதற்காக தமிழக அரசு கொண்டு வந்த போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் ஆஃப் 2013 தமிழக அரசு இன்று தமிழகத்தில் கடைபிடிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறேன். டிஜிபியை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு டிஜிபிக்கு 2 வருஷம் டெனியோர் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள், அது செய்கிறார்கள். எல்லா டிஜிபியும் தீர்ப்பு வந்த பிற்பாடு, 2006 தீர்ப்பு வந்த பிற்பாடு அதை கடைபிடிக்கிறார்கள். ஆனால் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர்ஸ் பொறுத்த வரைக்கும், டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் பொறுத்த வரைக்கும், கமிஷனர் ஆஃப் போலீஸ் இருக்கிற வரைக்கும், அல்லது டெப்டி கமிஷனர் போலீஸா இருக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் ஆபரேட்டிவ் பொசிஷன்ஸ்ல இருக்கக்கூடியவர்களை 2 வருஷம் அவங்க இருக்கக்கூடிய இருக்கைகளில் அவர்களை வைத்தால்தான் முறையாக சட்டம் ஒழுங்கை கொண்டு தர முடியும் என்று உச்சநீதிமன்றம் கூறிய பிறகு, அதை உள்வாங்கி கண்டிப்பாக தமிழக அரசு போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் ஆஃப் 2013 கீழ் செயல்பட ஏற்றுக்கொண்ட பிறகு, இந்த போலீஸ் துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொடர் மாற்றங்கள் மக்களுக்கு கண்டிப்பாக பல பல பிரச்சனைகளை உருவாக்குகிறது. ஒரு மாவட்டத்தில் முறையாக சட்டம் ஒழுங்கை அவர்கள் கவனிக்க வேண்டும் என்றால் அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பான காவல்துறை அதிகாரி 2 வருஷம் கண்டிப்பா அங்க இருக்கணும். திமுக ஆட்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் யார் இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய எஸ்பிஸ் கமிஷன் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர்ஸ் 2 ஆண்டுகளுக்கு மேல் அவர்களை பணி செய்ய விடாமல் 1 வருஷத்துக்குள்ளாரியோ சில மாதங்களுக்குள்ளாரியோ அவர்களை மாற்றுவதற்கு காரணம் என்ன? இது வந்து கண்டிப்பாக திமுக தரப்பில் அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கடமை அவர்களுக்கு உண்டு. இரண்டாவது இரண்டாவதாக இந்த ஆட்சியில் இன்று 11வது என்கவுண்டர் நடக்குது. மோதல் சாவு இன்று நடந்திருப்பது 11வது மோதல் சாவு நடக்கிறது. மோதல் சாவுகள் ஏன் காவல்துறையில் நடக்கிறது? இந்த ஆட்சியில் உண்மையாலும் சுதந்திரமாக செயல்படுகின்ற ஒரு மாநில மனித உரிமை ஆணையம் இருந்தால் கண்டிப்பாக இது போன்ற இந்த 11 இன்றையுடன் ஏற்பட்டிருக்கக்கூடிய 11 மோதல் சாவுகளில் அவர்கள் தன்னிச்சையாக இந்த வழக்குகளை எடுத்திருப்பார்கள். இது நடக்கவில்லை. மோதல் சாவுகளை ஏன் தமிழக அரசுடைய காவல்துறை வரவேற்கக்கூடிய ஒரு நிலையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது? நான் ரொம்ப குறிப்பாகவே சொல்லுகிறேன், தாம்பரத்தில் பொறுப்பாக இருக்கக்கூடிய கமிஷனர் போலீஸ் திரு அமல்ராஜுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல ஒரு மோதல் சாவு ஏற்படுகிறது. நம்மளுக்கு சொல்லப்பட்டது அவர்களை தேடி கண்டுபிடித்து என்ற குற்றவாளிகளை சுட்டுக் கொண்டார்கள் என்று. அவர்கள் லாட்ஜில் வைத்து கொண்டு வரப்பட்டு சுடப்பட்டவர்கள். இன்று அந்த 2 நபர்களுடைய குடும்பத்தின் சார்பாக ஒரு குடும்பம் உயர் நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்ந்திருக்கு. ஆகவே சட்டப்பூர்வமாகவே பல என்கவுண்டர் வந்து இந்த திமுக ஆட்சியில் ஏன் நடக்கிறது? இப்ப காவல்துறையுடைய அக்கவுண்டபிலிட்டி பிரச்சனையாக இருக்கு என்று பொறுப்புடன் கூறுகிறேன். இது எந்த விதத்திலும் காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மோசமாக செயல்படுகிறார் என்று சொல்லவில்லை. ரவுடிஸ் எப்பொழுதும் எந்த ஆட்சியிலும் இருப்பார்கள். அவர்களை கடைபிடிக்க வேண்டிய, கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு காவல்துறைக்கு உண்டு. அதை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதிலே நேர்மையாக செய்யக்கூடிய பல காவல்துறை அதிகாரிகள், உங்களுக்கு இருக்கின்ற ஒரு அச்சமும் கேள்வியும், ஒருவேளை இந்த மாதிரி என்கவுண்டர் டெத்ஸ் நிறைய நடக்குதுன்றனால
இந்த மாதிரியான என்கவுண்டர் டெட்ஸ் ஒருவேளை திமுக அரசு கண்டு கொள்ளவில்லையோ இல்ல இப்படி செய்தால் கூட தவறு இல்லைன்ற மாதிரியான ஒரு சமிக்கையை கொடுக்கின்றதோ என்கின்ற ஒரு கேள்வி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? நான் முடிச்சிடுறேன். நான் என்கவுண்டர் இடத்து மட்டும் சொல்லவில்லை, தொடர்ந்து காவல் நிலையத்தில் சித்திரவதை சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, பல ஊர்களில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் தங்கியிருக்கக்கூடிய மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் அருகாமையில் இருக்கக்கூடிய பழைய கமிஷனர் அலுவலகத்திற்கு உள்ளே கடும் குற்றத்தை விசாரிக்கக்கூடிய பிரிவு என்ற ஒரு பிரிவு இருக்கு. நான் மாண்புமிகு முதலமைச்சரை மனசாட்சியுடன் நான் கேள்வி கேட்கிறேன், பள்ளிகளுக்கு சென்று நீங்கள் விஜயம் செய்கிறீர்கள், வெவ்வேறு மருத்துவமனைகளுக்கு சென்று நீங்கள் விஜயம் செய்கிறீர்கள், எத்தனை காவல் நிலையங்களுக்கு நீங்கள் பயணம் செய்யும் போது, நாளைக்கு மதுரைக்கு வரீங்க, மதுரையில் இருக்க ஏதாவது ஒரு காவல் நிலையத்தை நீங்கள் செல்ல தயாரா? மதுரையில் கமிஷனர் போலீஸ் ஆபீஸ் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த வளாகத்திலே, பழைய வளாகத்திலே இருக்கக்கூடிய கடும் குற்றங்கள் விசாரணை பிரிவுக்கு நீங்கள் சென்று அங்க சிசிடிவி கேமரா இருக்கான்னு பாக்குறீங்களா? காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் செயல்படுவது கிடையாது. அல்லது அம்பாசமுத்திரம் வழக்கில் நீதிமன்றத்தில் கூறியது போல், சித்திரவதை செய்வதற்கு முன்பு சிசிடிவி கேமராவை நாங்கள் ஆஃப் செய்வதற்கு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் பல்வீர் சிங் ஆர்டர் கொடுத்து செய்கிறார். இது கண்டிப்பாக காவல்துறைக்கு கெட்ட பெயர் கொடுக்கக்கூடிய செயல்கள். அடுத்த கடைசி கேள்வி கேட்கிறேன், அதுக்கப்புறம் போகலாம். அதிமுக சார்ந்தவர்கள் ரொம்ப குதிச்சு பேச வேண்டாம். 16 பேரை தூத்துக்குடியில் கொலை செய்தது உங்கள் ஆட்சியில் நடந்த மிக கொடூரமான காவல்துறை அத்துமீறல். ஆனால் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசனுடைய அறிக்கை வெளிவந்த பிற்பாடு ஏன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி அந்த 19 நேம்டு போலீஸ் ஆபீசர்ஸ், ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ரெவன்யூ ஆபீசர்ஸ்க்கு எதிராக இன்று வரை நடவடிக்கை எடுக்கவில்லை. இதுக்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள்.